செல்வி அவர்கள் நிறைய விஷயங்களை ரொம்ப யதார்த்தமா சாதாரணமா இயல்பா சொல்லக்கூடியவர். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிணையில் அவர் எப்ப விடுதலை ஆவார், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எப்ப கண்டம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நிறைய விஷயங்களை, இது வந்து சும்மா சமீபத்திய நிகழ்வுங்கிறனால இது மாதிரி பல விஷயங்களை ரொம்ப துல்லியமாக வெளிப்படையாக சொன்னவர் திரு யதார்த்த ஜோதர் திரு செல்வி அவர்கள். அவர் இப்போது நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய இன்றைய ஆலோசனை என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு நினைவு இருக்கு. நான் தந்திட்டுல இருக்கும் போது ஜெயலலிதாக்கு பெயில் கிடைக்குமா அப்படின்னு ஆலோசனை பண்ணும் போது சட்டம் என்ன சொல்லுதுங்கிற பாப்பா, அதற்கு முன்னாடி கட்டம் என்ன சொல்லுதுன்னு பாத்துறோம்னு திரு செல்வி அவர்கள்ட்ட கேட்டேன். அது போல இன்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆலோசனையுடைய விளைவு என்னவா இருக்கும், திரு செல்வி உங்களுடைய கணிப்புகள் என்ன சொல்கின்றன? அவருக்கு வந்து இப்ப வந்து மகர ராசி திருவோண நட்சத்திரம், அவரு புதன் திசையில அவருக்கு வந்து புதன் புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய இது வந்து சிம்ம லக்னம். அவரு அவருடைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி திசையிலதான் அவருக்கு வந்து அந்த பாதகத்தை கொடுக்கக்கூடிய சனி திசை அவருக்கு உயிருக்கு ஒரு கட்டத்தை கொடுத்து விட்டு அதுல இருந்து அவர் தப்பித்து இப்பொழுது இருக்கிறார். இந்த திருவோணம் அர்த்தம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து எப்பொழுதுமே முடிவு எடுப்பதுல வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யோசித்து எல்லாரையும் வந்து பெரிய அளவுக்கு டென்ஷன் எல்லாம் ஏற்படுத்திதான் அவங்க முடிவு எடுப்பாங்க. இவருடைய ஜாதகத்துல கண்டிப்பா வந்து முடியாது என்று சொல்லக்கூடிய காலகட்டம் என்றால் அவர் எப்பொழுதும் முடியாது, அரசியலுக்கு வர வேண்டாம் என்று எப்பொழுதும் சொல்லியிருப்பார். அவருடைய இது வந்து கண்டிப்பாக இந்த கொரோனா காலகட்டம் மார்ச் மாதத்திலிருந்து உக்கிரமாகினால அவருடைய வேத ஆரோக்கியத்துல ஏற்கனவே அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலும் மருத்துவ ஆலோசனையாலும் இது தள்ளிக்கொண்டே போகிறது. இப்பொழுதும் வந்து அவருக்கு டிசம்பர் 12 அவருடைய பிறந்த நாள் என்பதனால்தான் இந்த கூட்டத்தை அவர் ஏற்படுத்துகிறார். இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளாக அவர் வந்து நிறைய லெவலுக்கு வந்து தன்னுடைய கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் மற்ற விஷயத்துல எல்லாம் ஸ்ட்ரீம்லைனை ஏற்படுத்தி கண்டிப்பாக அரசியலில் வந்து அவர் விஷயத்தில் குழப்பமாக இருப்பார். ஒன்று தானே நிக்கலாமா அல்லது யாரையாவது நிக்க வைக்கலாமா என்பதில் தான் அவர் இப்பொழுது வந்து அந்த குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அது வந்து கண்டிப்பாக அவருக்கு வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதம் முடிகின்ற சமயத்தில் தை மாதத்தின் சூரியன் மதனத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக அதற்கு உண்டான ஒரு தீர்வு கரெக்டாக ஏற்படும். கண்டிப்பாக அவர் வந்து இந்த அரசியலில் வந்து எப்படியாவது இந்த வாட்டி எலெக்ஷனில் கண்டிப்பாக, ஏனென்றால் அவருக்கும் வந்து அவருடைய வயிறை ஒத்து இது வந்து அவருக்கு வந்து அடுத்த தேர்தல் என்பதெல்லாம் ரொம்ப நாட்களாக தள்ளி போகி அவருடைய வயிறுக்கும் அதுக்கும் சரியிருக்காத ஒரு காலகட்டமாக மாறிவிடும். எனவே இந்த சமயத்தில் வந்து அவருக்கு உண்டான அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய மாவட்ட நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று இந்த புதன் திசை புதன் புத்தி வந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தும். அந்த உந்துதல் வந்து கண்டிப்பாக வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் நான் ஏற்கனவே தந்தி டிவியில் உங்களுக்கு 14/5/2017 வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தே தீர்வார் என்று நான் தான் பேட்டி கொடுத்தேன் முதல் முதலாக தமிழ்நாட்டில். அப்பொழுதே வந்து எல்லோரும் கேலி கட்டல் செய்தாலும் அதனுடைய 2017 2020 வரைக்கும் அதனுடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருப்பதும் 2021 அந்த தாக்கத்தினுடைய உச்சத்தையும் நான் பார்க்கக்கூடிய அமைப்பு நிர்பந்தங்கள் கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தை என்ன சொல்கிறதோ அதை தான் நான் சொல்கிறேன். எனவே வந்து இப்பொழுது வந்து அது கடைசி கட்டத்திற்கு வந்து விட்டார். கண்டிப்பாக இது வந்து வந்து அவருடைய அமைப்பில் வந்து முன்னின்றி நடத்துவதற்கும் அவர் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கு உண்டான உத்வேகமோ அல்லது ஒரு கட்சிக்கு வந்து தன்னுடைய ஆதரவோ ஏதாவது ஒரு வகையில் அரசியலில் தன் நிலைப்பாட்டை இந்த 2021 தேர்தலில் கண்டிப்பாக செயல்படுத்துவதற்கு உண்டான காலகட்டமாக தான் ரஜினிகாந்த் முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறது. அதே சமயம் அவருடைய தேக ஆரோக்கியத்துக்கும், ஏனென்றால் திருவோணம் வந்து எப்பொழுதும் தன்னுடைய தேக ஆரோக்கியத்திற்கும் தத்துவம் ஏற்கனவே நான் சொன்னதை போல் திருவோணம் அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தன்னுடைய தேக ஆரோக்கியத்துக்கு யாருடைய பேச்சையும் நம்ப மாட்டார்கள். அவர்கள் வந்து அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை மிக மிக அக்கறையாக பார்த்துக் கொள்ளக்கூடிய நட்சத்திரங்கள் இது. சந்திரனுடைய ஆதிக்க பெற்ற நட்சத்திரங்கள் என்பதனால் சந்திரன் என்பது வளர்ப்பறை தேய்பிறை சந்திரன் என்று ரெண்டு வகை உண்டு. சந்திரனுக்கு மட்டும் 15 பிரகாசம், 15 வந்து சிறிது மக்களாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பதனால் இவர்கள் வந்து எப்பொழுதும் தள்ளி கொண்டு போவது முடிவுகளை எல்லா விஷயத்திலும் இதில் எப்படி இருக்கும் என்ன இருக்கும் இது சரியாக வருமா வராதா என்று பலவிதமான யோசனைகள் இவர்களாகவே செய்வார்களே தவிர எல்லோரிடத்திலும் பேசுவதற்கு வந்து அவர்கள் பேசுவதை கேட்பதுதான் இவர்களுக்கு பிடிக்குமே தவிர இவர்கள் பேசுவது வந்து இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றவர்கள் பேசுவதை கண்டிப்பாக கேட்டுவிட்டு பொறுமையாக இவர்கள் முன்னோக்கி நகர்வார்கள். கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்துவிட்ட நேர காலகட்டம் தான் இது. பாண்டே அவர்கள் இரண்டு கேள்வி. அதுக்கு முதல் கேள்வி வந்து என்னன்னா, நீங்க சொன்னீங்க இப்ப இந்த மார்கழி மாத முடிவுல
தை மாத துவக்கத்துல அவர் ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிசம்பர்ல ஆலோசனை நடத்தி ஆலோசனை கூட்டங்களை மேற்கொண்டு ஜனவரியில் கட்சி தூக்கி விடணும். அதாவது நம்ம எப்ப வர்றோம், என்ன வர்றோம், கட்சி ஆரம்பிக்கிறோம் இல்லைங்கிற விஷயத்த நம்ம டிசம்பர்ல அறிவிச்சுட்டு ஜனவரியில நம்ம வந்து கட்சியை துவக்கணுங்கிற சென்ஸ் தான் அவருடைய வட்டாரங்கள் சொல்லக்கூடியது. அப்ப நீங்க திருவோண நட்சத்திரம் மட்டும் இல்லாம ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஆலோசித்ததின் பேரில் ஜனவரியில் ஒரு ஒரு நல்ல அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக அது வந்து ஒரு தீர்மானமான, ஏன்னா அதுக்குள்ளான அந்த கொரோனாக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டமா என்று அவர் பார்ப்பார். மெயினாக அவர் தள்ளி கொண்டு போகிறதே வந்து அவருடைய முடிவு ஏற்கனவே எடுத்துவிட்ட முடிவுதான். கொரோனா காலகட்டத்தில் பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய இது இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கிளியராக இருப்பார்கள். அந்த ஒரு விஷயத்துல என்னவென்றால் நேரடியாக மக்களை சந்திக்கக்கூடிய விஷயத்தில் தான் அவர்கள் கிளியராக இருப்பார்களே தவிர, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கான்பரன்ஸ் எல்லாம் மற்ற அவருக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. தனிப்பட்ட முறையில் எல்லா இடத்துக்கும் அவர் தனிப்பட்ட இடத்தில் மக்களை போய் நேரடியாக சுற்றுப்பயணம் செய்து அதை சந்திக்கக்கூடிய தருவாய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு அவர் வெயிட் செய்கிறார். அதற்குண்டான கால சூழ்நிலைகள் எல்லாம் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் தடுப்பு மருந்துகள் எல்லாம் விரைவிலே வந்துவிடும். வந்து விடுவதற்காக தான் அவர் அந்த நாட்களை கழுத்து கடத்துவாரே தவிர அவர் முடிவு எடுப்பதில் கண்டிப்பாக உறுதியாக இருப்பார். நீங்க சொன்னது போல இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அறிவித்திருக்கிறாங்க 200 பேர் வரைக்குமான உள்ளரங்கு கூட்டங்கள் எல்லாம் நடத்தலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 200 பேருக்கு உள்ளரங்கு கூட்டங்கள் தவிர திறந்த வெளி கூட்டங்களை நடத்துறத பத்தி நாங்க மிக விரைவில் அறிவிப்போம் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஒரு பாயிண்ட், இது வந்து ரஜினிக்குமே கூட கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னுடைய இரண்டாவது கேள்வி ரொம்ப ஒரு 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 கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாம ஒரு மனிதருடைய ஜாதகத்தை பார்க்கும்போது இவர் முதலமைச்சர் ஆவாரு, இவர் வந்து பிரதமர் ஆவாரு, இவர் வந்து ஐபிஎஸ் ஆபீசர் ஆவாரு, இவர் கல்வியாளரா வருவாரு, இவர் வந்து சயின்டிஸ்டா வருவாரு, நடிகரா வருவார்னு சொல்றோம். அவருடைய சந்திரன், சூரியன், மற்ற கிரகங்கள்லாம், நீ புதன் மாதிரியான கிரகங்கள்லாம் எப்படி இருக்குங்கிற பார்த்து, ரஜினிகாந்த் அவர்கள் கேஸ்ல வந்து ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன் இருக்கிறது. என்னன்னா, அவர் ஜெயிச்சா கூட நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவருடைய ஜாதகத்தை வச்சு எப்படி கணிக்க முடியும், அவருடைய ஜாதகத்துல அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார் அப்படின்னு ஜாதகத்திலே இருக்கலாம், அவரே அறிவித்திருக்கலாம் தன்னுடைய முடிவு மாத்தாரா இல்லையாங்கிறது அல்லது அப்புறம். அப்ப தன்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு இவருடைய ஜாதகத்துல முதலமைச்சர் ஆக மாட்டார்னு இருக்கக்கூடிய வாய்ப்பு வச்சு வெற்றி பெற மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியுமா? அப்ப கட்சி வெற்றி பெறுவதும் இவர் முதலமைச்சர் ஆவதும் இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? எப்பவுமே அந்த இவருடைய லக்னத்துக்கு புதனுடைய தசை என்றது 2-11 தசையில தான் அப்பொழுது நடக்கிறது. அதுல வந்து மெயினா பார்க்க வேண்டிய காலகட்டம் என்னன்னா, 5 இருக்கக்கூடிய சூரியன் வந்து தான் வந்து இந்த மாதிரி அரசு பீடத்தை எல்லாம் விரும்புவது இல்லாமல் அரசுக்கு வந்து இப்பொழுது பால் தாக்கரை எப்படி இருந்தாரோ அது போல இருக்க வேண்டிய அமைப்பாக ராஜகுருவாக இருப்பதில் தான் விருப்பம் அதிகமாக இருக்குமே தவிர, இந்த அரசு பணப்படங்கள் எல்லாம் வந்து ஈடுபடுவதற்கு இவருக்கு வந்து அந்த எண்ணம் வந்து எப்பொழுதும் இருக்காது. ஏனென்றால் அவருக்கு வந்து அந்த குரு மார்க்க அமைப்பு வந்து ஞானமார்க்க அமைப்பு ஞானமாக விஷயத்தை தான் அந்த புதன் திசை கொடுக்குமே தவிர, கண்டிப்பாக அரசு அமைப்பு இவர் வந்து ஜெயித்து இவர் வந்தாலும் இவர் வந்து யாரையாவது ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி அதாவது எளிமையாக மற்றவர்களிடத்தில் மக்களுக்கு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு இருக்கணும் என்றுதான் இவர் கணக்கு போடுவதில் தான் இருப்பாரு தவிர, இவரை வந்து யாருமே இன்ஃபுளுயன்ஸ் செய்ய முடியாது. இன்க்ளூடிங் அவருடைய குடும்பத்தினர் வரைக்கும் யாருமே இன்ஃபுளுயன்ஸ் செய்ய முடியாத ஒரு ஜாதக அமைப்பினால்தான் இவ்வளவு விஷயத்திற்கும் இவ்வளவு பொறுமைக்கும் ஒன்னோடத்துக்கும் அவருடைய பதிலை எல்லா விதத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய நிர்பந்தம் காணப்படுகிறது. ஓகே, நான் இன்னும் சரியா புரிந்து கொள்றதுக்கு முயற்சி பண்ணா, இப்ப இவருடைய ஜாதகம் என்பதும் இவர் துவக்கக்கூடிய இயக்கம் என்பதும் நம்ம குழப்பிக்க வேண்டிய விஷயம் இல்ல. இவரோட ஜாதகத்தை வச்சு நம்ம கிடைச்சலாம். இவர் வந்து இப்ப அரசாங்கத்துக்கு இணக்கமாக நெருக்கமாக அதே சமயம் படத்தை பத்தி எதிர்பார்க்காம இருக்கிறன்னு புரிஞ்சுக்கிட்டா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் அதே இடத்துலதான் இருந்தார். ரொம்ப கம்பீரமான கௌரவமான அவர்களால் மதிக்கப்படக்கூடிய இடத்துல இருந்தார். சோ நாளைக்கு இவர் கட்சி துவங்கி இவர் வென்று இவர் ஒரு முதலமைச்சராக ஆக்குனாலும் அந்த இடத்துல இருப்பார். வேற எந்த கட்சி முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாலும் இவர் யாரும் அவமதிக்க போறது இல்ல, வாங்கன்னு சொல்லிட்டு மதிக்க தான் போறாங்க, முன்னுரிசல் உட்கார வைக்க தான் போறாங்க. சோ இந்த இந்த இவருக்கு கிடைக்க உள்ள கௌரவத்தையும் இவர் இயக்கம் துவக்கினால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ஜாதக ரீதியா? அதாவது ஒரே ஒரு விஷயம் தான், இவர் இயக்கம் துவக்கினால் அது வந்து இவருக்கு வந்து கண்டிப்பாக
அது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் இவருடைய அமைப்பு தான் முதலுடைய முதலாக இவருடைய இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதத்திலும் ஒரு பெரிய அளவுக்கு புரட்சி எப்படி எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்டதோ அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு தான் இவருடைய ஜாதகத்தில் காணப்படுகிறது. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சருக்கு வருவதற்கு எம்ஜிஆர் வந்து அதை நினைத்தார், ஆனால் இவர் வந்து நினைக்க மாட்டார். அதுதான் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நன்றி திரு செல்வி. நன்றி.